ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் எம்ஜே. ஸோ இந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். இது என்னோடய 101 வீடியோ. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து 100 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் அப்லோட் பண்ணியிருந்தேன் 100 வீடியோ. அந்த வீடியோ எதாவது பார்க்கலன்னா இங்கே ஐ பட்டன் கொடுக்குறேன், இந்த பக்கமாக இந்த பக்கமாக. ஸோ இந்த பக்கம் வருதா பாருங்கள். ஸோ ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், அந்த ஐ பட்டன் லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது கிம்பிள் ஷாட்ஸ் எடுத்திருப்பேன். அந்த கிம்பிள் ஷாட்ஸ் தான் வந்து கொஞ்சம் எனக்கே தெரியாது, நான் 100 வீடியோ தான் பண்ணுறேன். ஆனால் வந்து யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு வந்து யூடியூப்போ சரி ஃபேஸ்புக்கோ சரி பார்க்குற எல்லாருமே வந்து யூடியூப்பில் வந்து 99 காட்டும், ஃபேஸ்புக்கில் வந்து 52-53 தான் காட்டும். பட்டனை வந்து நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டுருந்தேன், அந்த மிஸ்டேக்னால அந்த வீடியோ யூடியூப் டெலிட் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ அந்த வீடியோ தான் வந்து அந்த வீடியோ கரெக்டாக ஆட் ஆயிருந்தால் 100 வீடியோ. ஆனால் வந்து அந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டேன், கரெக்டாக நான் வந்து நான் கனெக்ட் போட்டுச்சிருந்தேன் 100 வீடியோ கரெக்டாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு. ஸோ 100 வீடியோ பண்ணிட்டேன், இது ஒரு 101 வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் 100 சப்ஸ்கிரைபர் அடையணும்னு நினச்சேன், அடைஞ்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு 100 வீடியோ போடணும்னு நினச்சேன், போட்டுட்டேன். ஸோ அதுக்கு அடுத்த கோல் வச்சுருக்கேன், அதையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கப்புறமா உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி டெக் எபிசோடில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அன்பாக்சிங். இது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாருக்கும் எசென்ஷியலாக தேவைப்படும்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணுவோம், இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோ கொடுப்போம். இது என்னடான்னு கேட்டிங்கன்னா இதை நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்க விரும்புகிறேன், நம்ம வந்து ரொம்ப நேரமாக இப்போ என்ன எடுத்துன்னு வச்சுங்களேன், இப்போது வீடியோ பிடிக்கிறதுனால கொஞ்சம் லேட்டு, காலைல 8 மணிக்கு உட்காந்தோன்னா ராத்திரி 8:30 நடுவில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கோ இல்லை வந்து ஏதாவது வெளியே போய்ட்டுறதுக்கோ மட்டும் தான் எழுவேன். 8:30 அது அவ்வளோ நேரம் லேப்டாப் ஏதாவது உட்காந்துருப்பேன், ரொம்ப நேரம் லேப்டாப்பில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ கண் பாதிக்கப்படும். ஸோ அதுக்காக தான் அதை வாங்கியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணியே கட்டுறேன். இது ஃப்ரெண்டு வாங்கியிருக்கான், நான் இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன் இன்னொன்று. ஸோ அதையும் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன், இதையும் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்துக்கேன் இன்டெல்யான். இது இன்டெல்யான் கொஞ்சம் ஒரு நாங்கள் பார்த்த வரைக்கும் நல்ல ரிவ்யூ கொடுத்த கம்பெனி தான். ஸோ அதனால் இதை பார்க்க இது வாங்கணும், அமேசானில் தான் வாங்கணும். ஸோ இதை உள்ள பிரித்து நான் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் இன்டெல்யான் பாக்ஸ். ஃபஸ்ட் வந்து இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன், 100% யூவி ப்ரொடெக்ஷன், ரிலீவர்ஸ் ஐ ஸ்ட்ரீன், சூட்டபிள் ஃபார் ஆல் டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ். இப்படிலாம் என்ன, இது வந்து நம்ம ஃபோனில் எதுனாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லைட் இருக்கும், க்ரீன் ஆர்ஜிபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ப்ளூ லைட் வந்து நமக்கு ஒரு பெரிய 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 டேஞ்சர். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கண்ணாடி யூஸ் பண்ணுறாங்க. இது உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே எக்ஸ்பீரியன் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாவே ஒர்க் ஆகுது, தலைவலிக்கிற கண் இரிட்டேஷனாக இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கணும்னு இது எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சா வாங்கிக்கோங்க, நான் கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கண்ணாடி இருக்குது, கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதே இன்டெலிஜென்ட் பாக்ஸ், இந்த பாக்ஸில் வேறு எதுவும் கொடுக்கலாம் சொல்ல மறந்துட்டோம் பாருங்க. ஸோ அவங்களோட ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, பிராண்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சாட்டிஸ்ஃபையாக இல்லையான்னு ஒன்று கேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த புக்லெட் வந்து பாருங்கள், இது வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் வந்து நேச்சுரல் லைட், நார்மலாக சன்லேருந்து ஒரு லைட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், கிளார் ஆன்டி கிளார் லைட் இது. அதுக்கடுத்து வந்து சிஎஃப்எல் எல்இடி இந்த மாதிரி லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நாங்கள் செக்கும் பண்ணி பார்த்தோம், கரெக்டாகவும் ப்ரொடெக்ட் பண்ணுது ஓரளவு, ஓரளவு 90%. ஏன்னா வந்து அவங்களும் 90% தான் சொல்லியிருக்காங்க, ஓரளவு ப்ரொடெக்ட் பண்ணுது, கண் இரிட்டேஷன்லாம் கண்டிப்பாக இல்லை, நான் அதை நல்லா அதை கேரண்டியாக சொல்லுவேன் நான். அதுக்கடுத்து ஃபோன்ஸு. ஸோ இதெல்லாம் அவங்க கொடுத்த ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ உள்ள பண் உள்ளே என்ன பார்த்துருவோம், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கண்ணாடி தான். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா சிம்பிள், ரொம்ப சிம்பிள், ஆனால் 800, கரெக்டாக 800. இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து 700, அதையும் நான் பிரித்து காட்டினேன். ஸோ அது கொஞ்சம் ஸ்டைலாக இருந்துச்சு, அதனால தான் நான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு ஸ்டைலாக இருந்தது, அதை சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இதுதான், இதுலேயும் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ப்ளூ க்ரீன் இந்த மாதிரி கலர்லாம் தெரியும். கரெக்டாக நீங்கள் இதில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சிஎஃப்எல் பல்ப்லேயோ இல்லை வந்து ஒரு எல்இடி பல்ப்லையோ கரெக்டாக அந்த கிளாரில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாக்ஸில் வேறு எதுவும் கொடுக்கல, அவங்களோட அந்த பிரிவு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்ணாடி நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ரொம்ப நேரம் நான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப நேரம் நான் லேப்டாப்லேயே உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நாளைக்கு ஒரு புதியில் சந்திப்போம், அது வரைக்கும் பாய் பாய்.